கோவையில் மக்கள் நீதி மையம் சார்பில் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சி முறையான அனுமதி பெறாமல் நடத்தப்பட்டதால் அதிகாரிகளின் எச்சரிக்கையை தொடர்ந்து பாதியில் கைவிடப்பட்டது. கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் மருத்துவர்களுடன் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் இன்று கலந்துரையாடினார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிங்காநல்லூர் தொகுதி பறக்கும் படை அதிகாரிகள் கூட்டம் நடக்கும் தகவல் அறிந்து தனியார் பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர். தேர்தல் நேரத்தில் உரிய அனுமதியின்றி கூட்டம் நடத்தக்கூடாது என மக்கள் நீதி மைய கட்சியினருக்கு பறக்கும் படை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து மருத்துவர்களுடனான கலந்துரையாடல் கூட்டத்தினை பாதியிலேயே அந்த கட்சித் தலைவர் கமலஹாசன் கைவிட்டு கலைந்து சென்றார். கொடிசியா மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த கமல்ஹாசன் கட்சி நிர்வாகிகள் ஏற்பாட்டின் பேரில் தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது.